शिवांकुधार्य कविता कीधरी वेदाचार्यो मे सन्निधत्ता सुधारी असत्म प्रायण न्लोक उपासनम बनना अद्वान ब्रह्मोपासनम अंद ब्रह्मोपासनम उपास्य स्वरूप निरूपक धर्म स्वरूपते नीति गुण विद्य गुणपो अनुसंधान बन मुझे स्वरूप निरूपक धर्म मुद्दे स्वरूपते निरूपित स्वरूप विशेष निरूपिक स्वरूप विशेष विशेष गुण पी नाम अनुभव धर्म पक्षत्म अनत्म आनंदत्म अमनत्म अनुसंधान ऐना स्वरूप निरूप धर्म ब्रह्मस्वरूप ब्रह्मी ब्रह्मस्वरूप कल्याण गुण आवश्यक इवे स्वरूप अंजुन शिवप्रदीत शिव नारायणत्म आम पुत्र इवे अब सत्यत्म ज्ञानत्म अनत्म अंद मूणु गुणपड़े व्याल सत्यत्में प्रयोजन ज्ञानत्में प्रयोजन अंदमि अनंदत्में प्रयोजन अभी पची इं स्लोक साधिकारूँ सत्यम अब उन्मया उन्मत विचारूपाय विष्णवे प्रभु विष्णवे तदक रूप रूपाय तदक रूप रूपते उड़े एक मार्दे किकारे क अट्ठावन सत्यत्म अनंदत्म अब मूण गुण इतना प्रधान आनंद आना मूण गुण प्रधानमा वरण इन चेतन अचेतन मुक्त नित्यन एल का सर्व विलक्षण आनवान अब अंदकल्याण गुण स्वरूप निरूपक धर्म प्रपंच अलग पाक प्रपंच आभरण नगे मणु कारण मण स्वरूप अब नम मा पाकिस्त मण गडवा पड़े अड़ोनाक वंगल मारे अत्यासम पर करे कटम नंबर साड़े साड़े जनमुचो अटिवेड़ा इ वैल का अीर्पा तोटमना इन मार्ग अमृत मार्ग
இப்ப பாருங்க ஒரே மண்ணு அந்த மண்ணாலான சாடு மண்ணு சுரூபமே மாறி போயிடுச்சு மண்ணே சுரூபமே மாறி போயிடும் அதனால பொதுவா லோகத்துல எது காரண வஸ்துவோ அந்த காரண வஸ்துவுக்கு சுரூபத்துல விசாரம் இருக்கும் லோகத்துல நூலா பார்க்கணும் அந்த நூல் வஸ்திரமா போயிடுச்சுனாக்கா மூலையே நம்ம கவனிக்க மாட்டோம் வஸ்திரமா தான் பார்ப்போம் தங்க கட்டி இருக்கு தங்க கட்டி முதல்ல சொல்லுவோம் அதே ஆபரணம் ஆயிடுச்சுனாக்கா இது தோடு இது வளையல் இது சங்கிலி அப்படின்னு சொல்றோம் ஏன்னாக்கா மாறிடுறது உங்களுடைய ஆகாரமே மாறி போயிடுது ஆனால் இந்த பிரம்மருக்கு பாருங்க பிரம்மத்தினுடைய ஆகாரத்துல சுரூபத்துல எந்த வேறுபாடுமே இருக்காது இதான் சச்சத்துவம் நிறைய லோகத்துல காரண வஸ்துன்னு சொன்னாக்கா அதில் எத்தனையோ விகாரங்கள் அந்த விகாரங்கள் எதுவுமே இங்க பார்க்கவே முடியாது விகாரத்தை இந்த லோகத்துல நிறைய பார்க்கணும் காரணம் ஆனா லோகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிறது பிரம்மன் அந்த பிரம்மத்துல ஒரு விகாரம் கூட பார்க்க முடியாது அது காரணம்தான் லோகத்துல எல்லா வஸ்துக்கும் அதுவே சர்வ காரணம் நியாய விருத்தாங்கனத்துல சர்வ காரணம் பிரம்ம லட்சணம்ன்ற சேஷத்தி விபுத்வம் அப்படின்னா நிறைய சொல்ற அதுல சர்வ காரணத்துவம் உணர்வு அனைத்துக்கும் காரணமா இருக்கு லோகத்துல சாதாரண ஒரு மண் ஒரு கடத்துக்கு காரணம் என்ன அது எப்படி ரூபமே மாறி வருது அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கே பிரம்மன் காரணம்ன்றீங்களா அப்ப அதுவும் மாறி காரணம் இருக்கணும் ஆனா மாறலையே அது மாறாம ஒரே மாதிரி இருக்கு இதுதான் சத்துசத்துவத்தை அனுப்பப்பட்டது விகாரமற்றது விகாரமே இருக்காது பிரம்மத்தின காரண சர்வகாரணமான பிரம்மத்தின விகாரம்ன்றது கேட்காது அது இங்க சொல்லப்படுது அது இந்த முதல் பதம் சத்தியம் ஞானம் அந்த பிரம்ம அப்படின்னு அது சத்தியத்துவம் சத்தியம் சத்தியம்னாக்கா சத்தியத்துவம் அந்த சத்தியத்துவமானது லோகத்துல விகாரத்தோடு கூடின வஸ்துகள் தான் தள்ளி விட்டுடும் தள்ளி விட்டுட்டு அச்சேதனம் மாதிரி விகாரத்தை அடையாது அல்லது அச்சேதனத்தையுடைய ஜீவன் நாமெல்லாம் இருப்போம் நமக்கு உடம்பு இருக்கு நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது அதுவும் ஆனந்த அதிசயத்தோடு கூடியது எப்பொழுதும் ஆனந்தத்தை உடையது நம்ம ஆத்மஸ்வரூபம் ஆனா கர்மவசமான இந்த உடம்பு நாம் அடைஞ்சிடும் அதனாலதான் நாராயணன் இந்த தப்பு பண்ணான் நாராயணன் அயோக்கியத்தனம் பண்றான் நாராயணன் திருட்டுத்தனம் பண்றான் நாராயணன் பண்ணல அந்த நாராயணன் பேரை உடைய ஒரு ஆத்மா சரீரத்துக்கு தான் பேரு ஆனால் இந்த ஆத்மா தப்பு பண்ணாட்டா கூட கர்ம வசத்தினால இந்த உடம்பு பண்ணிட்டு இருக்கு அதுக்கு அதிர்ஷ்டாதாவா இருக்கான் அவ்வளவுதான் உண்மையிலே அவன் பண்றதே கிடையாது இந்த நாராயணனுடைய ஆத்மா பண்றது இல்லை உடம்பு தான் பண்றது ஆனாலும் கூட லோகத்துல என்ன சொல்றோம் நாராயணன் தப்பு பண்ணினான் நாராயணன் அயோக்கியத்தனம் பண்ணான் அப்படின்னா லோகத்துல பிரயோகம் ஆகையினால இந்த அச்சேதனங்கள்லாம் இருக்கு அச்சேதனம் என்ன அச்சேதனத்தோட கூடின பத்து இவன் இவான்ல இருந்து இது வியாபத்தி அது பிரம்மா அது மாதிரி இல்லை அதனால சத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி அச்சேதனம் அச்சேதனத்தோட கூடின பத்த ஜீவன் இவா ரெண்டு பேரும் தள்ளப்படுவார் இது முதல் பதத்தினுடைய சுவாரஸ்யம் இரண்டாவது பதம் என்னது அப்படின்னாக்கா ஞானம்னு இருக்கு அந்த ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவா ஞானம் அப்படின்னாக்க ஞானத்தை உடையவன் ஞானம் ஞானத்தை உடையவன் யாருன்னா ஜீவன் பரமாத்மா வந்தது ஜீவனம் வந்தது ஆனாலும் கூட ஜீவனுக்கு தான் விஜயானம் விஜயம் தனசே கர்மானி தனசே அப்படின்னு விஜயானம் விஜயானமானது யாகத்தை செய்கிறது கர்மானி தனியா இருக்கேன்னாக்கா இந்த யஜ்யம்னாக்கா வைதிக கர்மம் விஜயான சுரூபியான ஜீவாத்மா வைதிக கர்மாக்களை அனுஷ்டிக்கிறான் விஜயான சுரூபியான
ಜೀವಾತ್ಮ ಕರ್ಮಾಣಿತನತೆ ಇರುತ್ತೆ ಲೌಕಿಕ ಕರ್ಮ ಆಗ್ತದೆ ಅನ್ನೋದು ಭಾಷೆ ಅನ್ನಿಸ್ತಾ ಇದೆ. ವಿಜ್ಞಾನಂ ಯಜ್ಞಂ ಸಮದಿಯನ್ನ ವೈದಿಕ ಕರ್ಮಾಕ್ಕಳೆಯೆಲ್ಲಾಂ ಇಂದ ಜೀವನ್ ಜೀವಾತ್ಮ ಪಂಡ್ರಾನ್ கர்மானித்தனத்தை அப்படின்னு சொன்னாக்கா லௌகீக கர்மாக்களை பண்ணுறாங்க. இப்போ பாருங்கோ விஜயானம் தான் இங்கே சொல்றது. விஜயானம்னா வெறும் ஞானம்னு சொல்லலாம், அல்லது அகங்காரம்னு சொல்லலாம், அந்த கர்மம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்லலை. விஜயானம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்கா விஜயானத்தை உடைய ஜீவன் ஞாத்தான்னு நம்புறோம். அதனால ஞானத்துவம் சொல்றதுனால சொல்லப்படுகிறான், ஞாதாவான ஜீவன் என்று சொல்லப்படுகிறான். அதனால இது ஒரு அர்த்தம், இது ஜீவன் தான் சொல்லப்படலாம். அந்த ஜீவன் ஏன் சொல்ல பண்ணுவீங்க, ஜீவன் ஏன் சொல்ல பண்ணணும்னாக்க அதுக்கு இது பாய்க்கிறார் சமாதானம். ஏன்னா ஜீவன் வந்து இந்த மாதிரி இருக்கான், ஏன்னா அவன் ஞாத்திருத்தம் அவனுக்கு இருக்கே எப்பொழுதும் ஞாதாவா இருக்கான், அதனால சொல்லப்படுது. அதனால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால கர்த்தரு கர்த்தாவை சொல்லும், ஞானக்கிரியா கர்த்தா, நான் இதை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறது பாருங்க. அது யார் தெரிஞ்சுப்பான், ஞாதா தானே தெரிஞ்சுப்பான். அதனால ஞாதாவை சொல்றது இது அனுசாசனம், பாணினியினுடைய கிராமர் அந்த அனுசாசனத்தில் சொல்லப்படுறது. அதனால கர்த்தரி கர்த்தா நியாயத்தே அனையன ஆத்மனா இது ஞானம் அப்படின்னு சொல்லணும். அதனால தெரிந்து கொள்ளப்படுகிறது இந்த ஆத்மாவின் ஆள், அதனால ஞானம் பேருது. இது ஒன்று அர்த்தம். இன்னொன்று என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அத்வுனதாரத்துவாத்து சத்தியபதேச பிராஜ்ஞானது ஞாதிகரணத்து ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்றோம், இதற்கானே உடம்பு முழுக்க மூளை எனக்கு. இவனுடைய ஞானத்தை பார்த்தானே என்ன சொல்றோம், உடம்பு முழுக்க மூளை. உடம்பு முழுக்க மூளை யாருக்காக இருக்குமாங்க, பெருமானுக்கு அக்காரக்கணி. அக்காரக்கணின்னு என்ன சொல்லும், பொதுவா வெள்ளம் இருக்கே அது திதிச்சுன்னு இருக்கு, அந்த திட்டிப்பு வெள்ளத்துல இருக்கு, அது வெள்ளத்துலதான் இருக்கு. கரும்புல அவ்வளவு இருக்காது சக்கையும், ஆனால் வெள்ளத்துல அப்படியே திட்டிட்டு இருக்கு. அதே மாதிரி மாம்பழம் இருக்கு, மாம்பழம் ஒரு பெரிய மரம், மாம்பழம் அதுல மாம்பழம் மாங்காய் காய்க்கிறது, அந்த மாங்காய் மாங்காய் பழம் மாம்பழம் அது உண்டாது. இந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவோம், அது தோல் கசப்பா இருக்கு, அந்த சதையெல்லாம் சாப்பிட்டுக்குவோம். கடைசியில் என்ன இருக்கும், கொட்டை இருக்கும், கொட்டை கிட்டக்கு பல்ல கடிச்சோன்னா கொஞ்சம் பிடிக்கும், பூச கூட பூசும். மரம் கஷப்பா இருக்கும், மரத்தை யாரும் சாப்பிட மாட்டார், இலையை யாரும் சாப்பிட மாட்டார், தோலை மாம்பழம் தோலை யாரும் சாப்பிட மாட்டார், அந்த சதையை ஒட்டிதான் சாப்பிடுவோம். பழம் இருக்கே உள்ள அதெல்லாம் திதிச்சு அப்படி இருக்கு. என்ன சொல்ற, ஆனால் ஒரு வெள்ளமே ஒரு மரமா எடுத்து, ஒரு வெள்ளமே ஒரு மரமா எடுத்து, அந்த வெள்ளம் தித்திப்பான ஒரு மரமே இருக்கு, அந்த மரத்துல ஒரு பழம் படுத்துதுன்னாக்கா அது எப்படி இருக்கும், மரமே திதிச்சுட்டு இருக்கு. மரம் இருந்து அதிமதுரம்னு ஒண்ணு சொல்லுவார், இந்த அதிமதுரம் குச்சி குச்சியா இருக்கும், அந்த குச்சிய கடிச்சு சாப்பிட்டு இருக்கணும், கடிச்சு சாப்பிடக்கூடாது. அதாவது கடிச்சு சாப்பிடறதுதான் அது எப்படின்னாக்கா திரும்ப கடிச்சு வாயில போச்சு பல்லால அப்படியே அழுத்தி அழுத்தி இது பண்ணினோம்னாக்கா ஜலம் ஊர் வாயில அது அந்த அதிமுகம் திசைப்பு வரும், அந்த திசைப்பத்தை உறிஞ்சிட்டு திசைப்பை உறிஞ்சிட்டே இருந்தோம்னாக்கா திசை அது தொண்டைக்கும் நல்லது, கசப்பும் இருக்காது, வாய்க்கும் பிடிக்காது அதிமுகம். அது மாதிரி ஒரு மரம் வெள்ளத்தானால மரம், அந்த வெள்ளம் எப்படி இருக்கும், சிச்சுவேஷன் இருக்கும், மரமே அப்படி வெள்ளத்தினால் ஆனது, அது சிச்சுவேஷன் இருக்கு. அதுலேருந்து காட்சி ஒரு மழை பழம் வந்துருப்பான், அந்த பழம் எவ்வளோ திசைப்பா இருக்கும், மரமே திசைப்புன்னா இலையும் திசைப்பு, அதுலேருந்து வந்த புஷ்பம் அது திசைப்பு, அந்த புஷ்பத்திலேருந்து வர்ற
அந்த பழம் இருக்கே அக்கா இருக்கு நின்றுட்டு பெருமாள் அப்படி கிட்டிட்டு போனோம். இதுதான் சாரம், சாரமா இருக்குது, ஞான சாரமா இருக்கான். இன்னொன்னு வந்து பத்மன சாரம் உடம்பெல்லாம் மூளை என்ன இருப்பான், ஞான ஒரு சுரூபமா இருக்கான். அப்படி ஒரு ஞானம் எனக்கு ஒட்டி கிடக்கிறது இருந்துச்சு. அது அர்த்தம். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பத்மசார சாத்து பத்யபதேச பிராஜ்யது பெருமாளுக்கு ஆனந்தின்னு பேர். ஆனந்தன் ஆனந்தோ பெண்ணே திவ்யஜானாத்து அப்படின்றோம். ஆனந்தன்னே பெருமாளுக்கு பேர். ஏன்னா ஆனந்த ரூபமா இருக்கான், நம்மளாம் ஞான ரூபமா இருக்கும். அவனுக்கு ஞானம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. நமக்கு ஞானம் இருக்கு, அது எப்பொழுதும் இருக்குது. ஆனந்தம் மாத்திரம் எப்பொழுதும் இல்லை, சில சமயத்தில் இருக்கு, சில சமயத்தில் இல்லை. ஆனந்தம் மோஷ திசையில நிரதிசயமான ஆனந்தம், பத்த திசையில அப்படி இல்லை. அதனால அவன் ஆனந்தி, அதனால ஆனந்தம் சொல்றோம். நம்ம ஞான சுரூபம் ஞானி, அதனால நமக்கு ஞானம் ஒண்ணே பேரு. இது ஒரு சமாதானம். ஞான சத்தத்தினால ஞாதா சொல்லப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஞானம் இருக்கே, ஞானம் அது சுப்பிரகாசம் பிரகாசம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடையன் அடையனுக்கு தெரிஞ்ச ஞாபகிக்கிறேன். இதுல இருக்கிற விஷயங்கள் அபூர்வமான விஷயங்கள். அடையன் சொல்ல தேவை, நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு அடையனால எவ்வளவு இறங்கி வர முடியுமோ அப்படி இறங்கி வந்து சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துருந்தேன். தானா மனசுல வாங்கிட்டே இருப்பீங்க. புரியலன்னாக்கா ரெண்டு வாட்டி கேட்டு பார்க்கணும், இல்ல சந்தேகம் கேட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். செகண்ட் மதி. அதனால ஞானம் சுயம் பிரகாசம். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு கடத பார்க்கிறோம், உடனே அயம் கடக இது கடம் அப்படின்னு நமக்கு ஞானம் வந்துடுறது, சுயமா பிரகாசிக்கிறது. அது சுயம் பிரகாசம் கொஞ்சம் அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபம் கூட எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கு. பிரகாசத்தோட குறைந்ததாக பிரம்மஸ்வரூபம் இருக்கு. அதனால இது ஞான சத்தத்தினால பிரம்மமே சொல்லப்படுது. பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வஜ்ஞம் அது சொல்லப்படுது அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால இத வந்து இது எப்படி இது அப்படின்னா இன்னொரு ஒரு சமாதானம் சொல்றேன். பிரத்யங்கள் அதே மாதிரி ஸ்வரங்கள் இதனால அர்த்த வேறுபாடு சொல்றது. பிரத்யம் பிரத்யத்தினாலேயே நிறைய அர்த்த வேறுபாடு. சில இடத்தெல்லாம் பகுணமான இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், அது பிரத்யத்துக்கு அர்த்தம் நிறைய அர்த்தம். அந்த பிரத்யத்தை வச்சு அர்த்தம் பார்த்தோம்னாக்கா எத்தனையோ அபூர்வ விஷயங்கள் நிறைய அபூர்வ அர்த்தங்கள். ஒரே சத்துவத்துக்கு பல அர்த்தங்கள்லாம் லோகத்துல தெரியறது. அந்த ஏன் அது அப்படின்னாக்கா அதனுடைய பிரத்யத்தை கொண்டு சொல்றோம், பிரத்யத்தை கொண்டு சொல்றோம். பிரத்யத்தினால நிறைய அர்த்த வேறுபாடு. அதனாலையும் இங்கே இந்த மாதிரி அர்த்தம் வரும். இன்னொன்னு ஒண்ணு ஸ்வர வேறுபாடு. ஸ்வரத்தினாலே கூட வேறுபாடு ஞாத்தாவா தெரியலாம், அசங்குஷிதமான ஞானமா தெரியலாம். ஏன்னா ஸ்வரம் நம்ம பேசுறேன் அந்த ஸ்வரத்துல அதிலேயே நிறைய அர்த்தம் அர்த்த வேறுபாடு. எப்படின்னு பாருங்க, ஒருத்தரை பார்த்து நான் விசாரிக்கிறேன், சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கு. நான் என்ன கேட்டேன், சுவாமி தேவை இருக்கு திருவேன் எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு. அதே நான் சுவாமி உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். முதல்ல கேட்டது என்ன, சாத்விகமாக நம்ம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு என்ன அர்த்தம். அதே மாதிரி இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா ஊக்கம் அங்காரம் ஆவேசம் ஆத்திரம் அது திருச்சிடுவேன் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு. ஒரே ஒரே சப்தம், ஒரே வார்த்தை, ஒரே வாக்கியம். ஆனால் அதுல சுரம் ஆடுறது பாருங்கள், ஏத்த இருக்கத்தோடு பேசலாம். ஏன்னா இது நான் சொல்லல, இந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கும். ஸ்பஷ்டான்னு அவனுடைய பிள்ளை விஸ்வரூபன், அவன் அங்கிர மகரிஷி இல்லை விவசு. அதனால இந்திரனுக்கு அவன் உபகாரம் பண்ணான். ஆனாலும் ஸ்பஷ்டா அசுரன், அசுரனுடைய பிள்ளை நமக்கு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு அவனை கொண்டு கொடுத்தான். இந்திரன்
வஜ்ரத்தினாலே ஒரு கோடு போட்டு கும்பிட்டான். அதனால தொட்டா கோபம் தொட்டா என்ன பண்றான்னாக்கா யாகம் பண்றான். யாகம் பண்ணி ருத்ராசுரனை உற்பத்தி பண்றான். உற்பத்தி பண்ணச்சு அவன் ஹோமம் பண்ணச்சு அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். இந்த இந்திரனுடைய சொத்துருவானவன் மன்னா ரித்தி ஆகட்டும் அப்படின்னு அவன் பண்ணணும். அவன் என்ன பண்ணிட்டான் இந்திர சத்ருவந்த இந்திர சத்ரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்திரனே சத்ரு அவன் ரித்தி ஆகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறக்க போற குழந்தை விரத்தன், அந்த விரத்தனுக்கு சத்ரு யாரு? இந்திரனே. அவன் என்ன ரித்தி ஆகட்டும்? இவன் பாவம் தான் பிள்ளைக்கு நன்ன மனவரண விரத்தனுக்குன்னு யாகம் பண்ணது, இந்திரனுக்கு நல்ல விரத்தி வந்துடுச்சு உடம்புல. அதோட பலன் என்னாச்சு? அனாயாசமா விரத்தன் கொல்லப்பட்டான். இந்திரனால இந்திரனால விரத்தன் கொல்லப்பட்டான். அது மாதிரி ஒரு ஒரு அக்ஷரம் தான், அந்த ஒரு அக்ஷரத்துல உதாத்தமோ அனுதாத்தமோ ஏதோ மாறி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் அர்த்த மாறுபாடு. அந்த மாதிரி விஞ்ஞானம்ன்றதுக்கெல்லாம் அர்த்த மாறுபாடு வரலாம். அதனால தோஷம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஞானத்வம் ஞாத்ருபாவம் பாரு. நிறைய சுரபவிடம் சுரத்தை கொண்டோ பிரத்யேகத்தை கொண்டோ சுப்பிரகாசத்தை கொண்டோ பல அர்த்தங்களை சொல்லலாம். அதனால ஞாத்தாவாக இருக்காம் சுப்பிரகாசத்தோட குடியிருக்கும். அதனால பிரம்மந்தான் பரமாத்மா தான் சொல்லப்படுறது ஞானசத்தினால. அது எப்படி அப்படின்னாக்கா ஞாத்திருத்தத்தை கொண்டு அல்லது சொப்பிரகாசத்தை கொண்டு அல்லது தத்மதாரத்துவத்தை உத்தியபிதையை தாங்கி விடும் சொன்னேன். அந்த மாதிரி அந்த குணம் சாரமா இருக்கும், அதனால சொல்லப்படணும். அதே மாதிரியாக சுரபாவுல்யம் பல சுரங்கள் இருக்கிறோம், அந்த சுரங்களை கொண்டும் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னுட்டு மூணு விதமாக அர்த்தம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அனந்த சப்தம் இருக்கு. அனந்த சப்தத்தினால மூணு வியாபத்தி, ரெண்டு வியாபத்தி, ஒரு வியாபத்தி, மூணு வியாபத்தி. அதாவது தேசத்தினால பரிச்சேதம் இல்லாதவன், தேசத்தினால அளக்க முடியாதவன், அது மாதிரி காலத்தினால அளக்க முடியாதவன், வஸ்துவினால அளக்க முடியாதவன், இப்படி மூணு விதமானது ஆனந்தம். பரமாத்மா லோகத்துல பாருங்க, ஒரு கடத்தை இருக்குது, கடம் தேசத்தினால அடக்க முடியும், காலத்தினால அடக்க முடியும், வஸ்துவினால அடக்க முடியும். தேசத்தினாலன்னு என்ன அர்த்தம்? இந்த தேசத்துல ஒரு கடை இருக்கு, இந்த தேசத்துல நம்மாத்துல இருக்கிற கடம் பக்கத்தாத்துல இருக்காது, பக்கத்து ஊர்ல இருக்காது, இந்த கடை இங்க உண்டிதான், அவ ஒரு கடை அங்க உண்டிதான். அதனால தேசத்தினால அளவிட முடியும், காலத்தினாலே அளவிட முடியும். அந்த கடை எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு வருஷம் இருக்கலாம், பத்து வருஷம்லாம், அப்படி வருஷம். அதனால காலத்தினாலையும் அது அளவிட முடியும். அந்த மாதிரி வஸ்துனால அளவிட முடியும். என்னன்னா அந்தர்யாமித்தம் கிடையாது. அந்தர்யாமித்தம் இருந்ததுனாக்கா எல்லா வஸ்துகளையும் பெருமாள் உள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால இந்த வஸ்துவாக இந்திரமான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் கடை எல்லா வஸ்துலையும் அந்தரியாம இல்லையே. அதனால மூணு விதமான பரிச்சேதங்கள் இடத்துக்கு உண்டு, மூணு விதமான பரிச்சேதம் இடத்துக்கு உண்டு. அது லோகத்துல பார்க்கணும். அப்புறம் ஜீவன் இருக்கான், ஜீவன் அணுவா இருக்கான், அதனால தேசத்தக பரிச்சேதம், தேசத்தினால அளவிட முடியும். நான் இங்க இருக்கேன் ஆனால் நான் நூறு இடத்துல வர முடியாது, உடனே நான் ரிபோர்ட் அணுதானே, அணுவா இருக்கிறதுனால நான் இங்க உண்டுதான் இருக்க முடியும். அதனால தேசத்தினால பரிச்சேதம் சொல்ல முடியும், அளவு சொல்ல முடியும். அது மாதிரி வந்து வஸ்துவனாலையும் பரிச்சேதம் சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்தரியாம இல்லை, நான் எல்லா வஸ்துவையும் நான் உடம்பு இல்லை, நான் இந்த என் உடம்புல உண்டுதான் நான் போந்துட்டேன். அது கூட என் இஷ்டம் இல்லை, சர்வேஸ்வனுடைய சங்கத்துக்காக நான் போந்துட்டேன். அதனால வஸ்துவனாலையும் எனக்கு பரிச்சேதம் சொல்லலாம், காலத்தினால என்னால சொல்ல முடியாது, நான் நித்தியம், அதனால இந்த காலத்துல போயிட வந்து முடியாது.
எல்லா காலத்திலையும் நான் இருக்கேன், என் உடம்பு ஒண்டிதான் போகும். அந்த வந்த இமய தேகாங்கிறார் பெருமாள் கீதையில. ஆனால் இந்த உடம்பெல்லாம் இருக்கே அவையெல்லாம் முடிவோட கூடியது. ஆனால் நித்தியமா இருக்கக்கூடிய ஜீவன் இருக்கானே அவனுக்கு அந்தம் கிடையாது, முடிவு கிடையாது. அதனால பாருங்க ரெண்டுத்தினால பரிச்சேதம் இவனுக்கு இருக்கு, அளவிற்கு. ஒண்ணு தேசத்தினால, இன்னொன்னு வஸ்துவனால, காலத்தினால கிடையாது. ஆனால் காலம் இருக்கு பாருங்க, காலம் ஒண்ணுத்தினாலதான் அதுக்கு பரிச்சேதம் இருக்கு. எல்லா காலத்திலையும் காலம் ஒன்று இருக்கு, அதனால காலத்தினால பரிச்சயத்தை சொல்ல முடியாது. தேசத்தினால சொல்றேன்னா அதையும் சொல்ல முடியாது. எல்லா தேசத்திலையும் காலம் அமைச்சு, ஆனால் அந்த அமைச்சம் இல்லை. வஸ்துவனால பரிச்சயம்ன்றது இல்லை, பரிச்சயம்ன்றது வஸ்துவனால இல்லை, ஏன்னா அந்த அமைச்சம் இல்லையே. அதனால பரிச்சயம் இருக்குது, வஸ்துவனால பரிச்சயம் சொல்லணும். காலத்தினால சொல்ல முடியாது, தேசத்தினால சொல்ல முடியாது, வஸ்துவனால சொல்ல முடியும், வஸ்துவனால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா இவனுடைய இது அப்படிப்பட்டது, இந்த காலத்தினுடையது. ஏன்னா எல்லா வஸ்துவனையும் அந்தரையும் அம்மையா இல்லை. பாருங்க ஒரு அச்சேதனமான கடம், அது காலத்தக வஸ்து தேசத்தக வஸ்துதாக பரிச்சய பரிச்சின்னம். காலத்தினால அளவோட கூடினது, வஸ்து தேசத்தினால அளவோட கூடினது, வஸ்துவனால அளவோட கூடினது. மூணு விதமான பரிச்சேதம் இருக்கு. அது மாதிரி இது இருக்க ஜீவன் இருக்கானே அவன் தேசத்தினாலையும் வஸ்துவனாலையும் பரிச்சயத்தோடு கூடினான், ஆனால் காலத்தினால பரிச்சயம் ரெண்டு ரெண்டு இருக்கு இவனுக்கு பரிச்சயம். அதே காலம் இருக்கு பாருங்களோ அது வஸ்துவனால மாத்திரம், ஏன்னா அந்த அமைச்சு. அதனால ஒண்ணுத்தினால பரிச்சேதம் இருக்குது, காலத்துக்கு ரெண்டு பரிச்சேதம், ரெண்டு ஒரு பரிச்சேதம் காலத்துக்கு ஒரு பரிச்சேதம் அளவு. அதே மாதிரி ஜீவனுக்கு ரெண்டு பரிச்சேதம், அதே கடாதிகளுக்கு மூணு பரிச்சேதம். இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி மூணு விதமான பரிச்சேதம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது பரமாத்மாவுக்கு இல்லை, பரமாத்மாவுக்கு கிடையவே கிடையாது, மூணுமே இல்லை. அதனால இந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஆனந்தியம் இருக்கு, பிரம்மத்துக்கு ஆனந்தியம் இருக்கு. ஏன்னா மூணுத்தினாலையும் அதுக்கு பரிச்சயமே கிடையாது, பரிச்சயம் இல்லாம இருக்கு. ஏன்னா அது சதா எப்பொழுதும் நிர்மலானந்த தாமம், எப்பொழுதும் அந்த பிரம்மம் எப்படி இருக்கு நிர்மலமா இருக்கு, அதான் அமலத்துவம். அதே மாதிரி ஆனந்த தாமா, ஆனந்தத்துக்கு இருப்பிடமே அவன் தான் அப்படின்னு அவங்க எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் சுரூபத்துல, அப்படிப்பட்ட சுரூபம் ஏசஹியே ஆனந்த யாத்தி அப்படின்றது உபநிஷத்து. அவன் ஆனந்தியா இருந்தான்னா நம்மள ஆனந்தப்படுத்துவான், அவனே அழுதுன்னு இருக்கச்ச நம்மளை எப்படி ஆனந்தப்படுத்துறது. அதனால அவன் எப்பொழுதும் ஆனந்தம், ஆனந்தத்தோட கூடினவன் பகவான், அவன் நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அதனால ஏகப்பத்து நீக்கனாகவும் ஆனந்தத்தோடையே கூடியிருக்கிறவனாகவும் இருக்கான். அப்படி இருக்கிறதுனால மூணு விதமான பரிச்சேதங்கிறது அவனுக்கு கிடையாது, மூணு பரிச்சேதமே அவனுக்கு இல்லை. இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்க இந்த இது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஒரு கடத்துக்கு சொன்னேன் மூணு விதமான பரிச்சயம் இருக்குன்னு, கடத்துக்கு சொன்னோம். அந்த மாதிரி ஜீவனுக்கு ரெண்டு விதமான பரிச்சயம் இருக்குன்னு சொன்னோம், காலத்துக்கு ஒரு பரிச்சயம் இருக்குன்னு சொன்னான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிச்சயங்கள் அளவு, அதெல்லாம் இந்த பரமாத்மாவுக்கு கிடையவே கிடையாது. பரமாத்மா ஒரே மாதிரி இருக்கான், எல்லா இடத்துக்கும் தனியாமையா இருக்கான், எல்லா எல்லா தேசத்திலையும் அபிச்சிருக்கான், தெளிவாக எல்லா காலத்திலையும் அவன் எழுந்துட்டு இருக்கான். அதனால இன்னொன்னு சுவாதீனமா இருக்கான். அதனால பாருங்க அஞ்சே இங்க சொல்லிட்டு
നിർമ്മലം ധേയപ്രസ്നേഹം അവര് ആനന്ദദാനങ്ങളാണ് കല്യാണ ഗീതാനത്വം ആനന്ദം ஆனந்த கீதானத்துவம் இந்த ரெண்டும் அவனுக்கு இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கிறதுனால கல்யாண கீதானத்துவம் இருக்கு, ஏகப்பிரத்யேகத்துவம் இருக்கு. அதனால ஆனந்தத்துவம் அவனத்துவம் இது ரெண்டும் சிதேஷம். அது மாதிரி கடத்துக்கு இருக்கா மாதிரியோ, ஜீவனுக்கு இருக்கா மாதிரியோ, காலத்துக்கு இருக்கா மாதிரியோ, மூணு வித பரிச்சேதங்கள் இங்கு இல்லை அப்படின்னு சொன்னதுனால என்ன இருக்கோ, இந்த பரமாத்மாவுக்கு சித்தத்துவ ஞானத்தும் ஆனந்தத்தும் சிதேஷம். அது மாதிரி நிர்மலத்துவம் ஆனந்தத்துவம் அதுவும் சித்திச்சுடுத்து. அப்படி சித்திச்சுடவே இந்த அஞ்சு கல்யாண குணங்களும் சிவபுரிய கொடி தர்மங்களாக அழகாக சோபிக்கிறது. நிம்பரமானுக்கு அது எப்பொழுதும் சோபித்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறேன். அது போன ஸ்லோகத்தில் சொன்ன அஞ்சு குணங்கள் அதனுடைய உபபாதனம் இது எப்படி அமையிறது, என்ன பிரயோஜனம், அதெல்லாம் சொல்லிட்டு பாருங்க. சத்தியத்துவம் விஸ்வஹேதோ பஹுவிதசிதசித் விக்ரியா ஜாலஹானே ஞானத்துவம் ஞாத்ருபாவாத் ஸ்வர பஹுளதயா சுத்ரகாசத்வதுஸ்யே ஸ்ரீ ஏகாதிஸ்து சர்வம் பிரமிதமிக பரிசித்திவிஹி பிரம்மணோன்யத்து சத்யானந்தியம் வியோகாத்து ப்ரிதிர்விரபி சதா நிர்மலானந்த தாம்னாம். விஸ்வஹேது ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஏதுவாக இருக்கக்கூடிய பிரம்மத்தின சத்தியத்துவம், சத்தியத்துவன்ற ஒரு திருக்கல்யாணம் குணம், அதாவது சிவபுரனுடைய தர்மம் ஒரு தர்மம். அது என்ன பண்ணுறது, பகுவித சிதச்சித்து விக்கிரியா ஜாலகம், பகுவிதமான லோகதனம், எத்தனை எத்தனை விதமான சேதனங்கள், எத்தனை விதமான அச்சேதனங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். பலவிதமான சேதனா சேதனங்களை லோகத்தில் பார்த்துட்டுருக்கோம். அவைகளுக்கு சம்பந்தமாக நிறைய விகாரங்கள், விக்கிரியா ஜாலங்கள், விகார ஜாலங்கள், எவ்வளோ விசாரங்கள். ஒரே மாதிரி ஜீவன் தான், எல்லாருக்கும் ஜீவன் இருக்கு, எல்லாம் தன்னைத்தானே காப்பாற்றிப்பாரு. ஒரு இரும்ப துறப்பாருங்கோ உடனே குறுங்குன்னு உரப்போம். ஒரு குழந்தைய கையில் வச்சுட்டு போனோம், ஒரு மாதம் குழந்தை அவரு வேகமாக தூக்குங்கோ உடனே கை காலெலாம் அப்படி நடுங்கும், ஏன்னா தன்னை காப்பாற்றணும், தனக்கு யாராவது ஏதாவது கொண்டு வரோம். உறக்கிற குழந்த ஒரு பிராணி ஜீவராசி எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொரு விதமான விசாரங்கள், தன்னை ரஷிக்கணும், தன்னை சுத்தமாக இருக்கணும், இன்னைக்கு வேண்டியதை காப்பாற்றணும், போடணும், ஒரு ஆமைன்னு அது என்ன பண்ணுறது, தனக்கு எதாவது ஆபத்து வருது என்ன, எல்லாத்தையும் தான் ஊருக்குள்ளே எடுத்துக்கணும். சோர்மோங்கானிய சந்தசுகா அப்படிங்கிற கீதை இருக்கு. அதனால் இந்த மாதிரி லோகத்தில் பார்த்துட்டுருக்கணும். அதனால் ஒரு ஜீவன் அது சேதனம், அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சேதன சம்பந்தம், அந்த அச்சேதன சம்பந்தம் இருக்கிறதுனால நிறைய விசாரங்கள் வகுப்பு. ஜீவனுக்கு அச்சேதனம் சொல்லணும், அச்சேதனத்துக்கு சுரூபதாக சுரூபத்தினாலேயே விசாரங்கள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட விக்கிரியா ஜாலம் அது ஹானி, அது இல்லை, அது இல்லை. இது பகவானுக்கு அந்த மாதிரி விகாரம் கிடையாது, சேதனத்தில் இருக்கிற மாதிரி விகாரம், அதாவது அச்சேதனத்தில் வர அச்சேதனத்துக்கு சுரூபத்தினாலேயே விகாரம், அந்த விகாரம் இவனுக்கு கிடையவே கிடையாது. வேதனா சேதனங்கள் எதுக்குமே இருக்கக்கூடிய விகாரங்கள்லாம் இந்த பிரம்மத்துக்கு இல்லவே இல்லை, அந்த காரணத்தினாலே. அது மாதிரி ஞானத்துவம் சத்தியம் ஞானவனந்தம் அப்படின்னு இருக்கு, ஞானம் அவர் ஞான சத்தத்தினால ஞானத்தும் சொல்லப்படும். அதனால என்ன ஞானத்துவம்னா ஞாத்ருபாவம், ஞாத்ருத்வம், அதாவது பிரம்மம் ஞாதாவாக இருக்கு, பிரபஞ்சனாக இருக்கான், அனைத்தையும் தெரிஞ்சின்றன், அதுவும் நிர்பாதிகமானது, சோபாதிகம் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு சமயம் ஞாபகம் வரும், ஒரு சமயம் ஞாபகமே வராது. எத்தனையோ நமக்கு
குறைகிறதுக்கு ஞானத்துல அந்த மாதிரியும் கேள்வி ரொம்ப ஏற்றப்படுகின்றன. அதனால ஞானத்துவம் ஞாபகம் இது வந்து நிறைய ஜாகரண கிரந்தங்கள்னா சொல்றாங்க. அனுசாசனம் அப்படி இருக்கு. அதனால கர்த்தாவோட பேர் முடியும் ஞானசத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு அது கர்த்தா. என்ன கர்த்தா? தெரிஞ்சுக்கிறது ஞா தானும் அதில் பேச முடியும் அப்படின்னுட்டு அனுசாசனத்திலேயே பாணின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால ஏற்றுக்கணும். அந்த மாதிரி பத்மதாரத்வாச்சு தத்துவதேச பிராஜ்ஞாவத்தின் இது பிரமசத்தனம் ஞாதிகளுக்கு இருக்கு. அதாவது இது குணசாரமாக இருக்கணும். எந்தனமான் எந்தனமானோட ஜீவனம் ரெண்டு பேருக்கும் உண்டு. அவனுடைய சுரூபன்ன நமக்கு ஞானம், அவனுக்கும் ஞானம் தான் சொல்லுவோம். அதில் ஆனந்த சுமம் இருக்கு. அந்த ஆனந்தமானது எப்பொழுதும் இருக்கு. அதுவும் அவன் அவன் சொல்லுது சாரமே அதான் சாரமாக இருக்கு. அதனால பத்மன சாரத்வாத்து சத்தியத்துக்கு ஞானம் ஜீவனம் நமத்தையும் சொல்லலாம். அந்த ஏன்னா ஆனந்த சத்தம் கூட ஞானத்தையும் சொல்லும். அதுக்கும் உற்பத்தி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஏன்னாக்கா ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் சுகம் ஆனந்தம் சந்தோஷம். அதெல்லாம் ஞானத்தினுடைய ஒரு அவஸ்தான் பேசணும் தான் ஒரு நிலை தான். அதனாலையும் சொல்லிட்டு போகலாம் தப்பு. அந்த மாதிரி சொப்பிரகாசத்துக்காக சொப்பிரகாசம் ஞானம்னாலே ஸ்வயம் பிரகாசம் வேதாந்திகள் ஒத்துக்கிறார். அந்த மாதிரி பிரபாகரன் ஒத்துக்கிறார் ஞானம் ஸ்வயம் பிரகாசம். பிரபாகரன் மீனம் பாட்டமி மாம்சம் ஒத்துக்கல. ஆனால் நாம எல்லாம் ஒத்துட்டோம். அதனால ஞானம் ஸ்வயம் பிரகாசம் பிரம்மமும் ஸ்வயம் பிரகாசம். அதனால ஞான சத்துக்கனால பிரம்மனே சொல்லப்படலாம். உத்பிரகாசம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இந்த பிரம்மன் அது சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி சுரம் அவ்வளவு செய்யார். சுரம் அர்த்தபேதம்னா நிறைய அர்த்தபேதம் கற்பிக்கணும். ஒரே சத்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. பல அர்த்தங்கள்னா பல அர்த்தங்கள்னா சுரபேதமான வரணும் பிரத்யேகமாக வரலாம். அதனால இங்க சுரப்ப உள்ளதையா கூட வரும். இப்படி எந்த ஒரு இதுவும் தோஷம் இல்லை. இது ரெண்டு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணு ஒண்ணு சொல்ற அனந்தம் அனந்த சொத்தம் எப்படி சொல்றீங்க? இங்கு இந்த லோகத்துல பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. பிரம்மனோ அந்நிய சர்வந்து பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது. அது அச்சேதனமாக இருக்கலாம் சேதனமாக இருக்கலாம் காலமாக இருக்கலாம் எல்லாமே எல்லாமே அச்சேதனமும் சேதனமோ காலமோ எல்லாமே அது எப்படி இருக்கும்? பிரம்மத்தை காட்டிலும் லட்சணமானது வேறுபட்டது. அனைத்துமே சர்வமும் எப்படி இருக்கும்னாக்கா சரி மூணு விதமான அளவுடன் கூடியதாக இருக்கும். கடாதிகாரி ஜீவன் ஸ்ரீ ரெண்டு விதமான அளவுடன் கூடினவன். அந்த மாதிரி ஏக்கம் ஒன்று அது எது? காலத்துக்கு. அப்படி சொன்ன பாருங்க நகத்துக்கு தேசத்தக காலத்தக வசதக பரிச்சேதம் தான் அளவு தான் அளவோட கூடினோம். இந்த தேசத்தில் அப்படிதான் கடை இருக்கும். இன்னும் தேசத்தில் உடனே இருக்காது. இங்க இருக்கிற கடத்தான் கொண்டு போய் வச்சதான் அப்ப இந்த தேசத்தில் இருக்காது. மாதிரி வசதக எல்லா வசதியும் தந்தனையா இல்லையா தன்னுடைய கடன் தன்னோடு தான் இருக்கு. அந்த மாதிரி காலத்தாக இந்த காலத்துல கடன் இருக்கு அடுத்த காலத்துல இருக்குமான்னு தெரியாது. அதனால இன்னும் வந்து மூணு விதமான பிரச்சேதம் கேட்டாதி அச்சேதனத்துக்கு இருக்கு. அப்புறம் ரெண்டு விதமான பிரச்சனை தேசத்தக இந்த தேசத்துல நான் இருக்கேன் உங்க ஊருக்கு என்னால் உடனே வர முடியாது. இது எனக்கு வித்தியாபடுத்துலேருந்து நீங்க பிறந்த நான் கைட்டு போட்டு வந்திருக்கேன் மூன்றரை மாசம் ஆச்சு. இப்ப என்ன சொல்லிட்டா ஏன்னா இங்க ரொம்ப குரான் அதிகமா இருக்கிறதுனால யாரும் வித்தியாபடம் வரவே நினைச்சாரு. உடனே காஞ்சிபுரம் போனோன்னே என்னால் போக முடியாது. அதுக்கு எத்தனை இ பாஸ் ஆ என்னன்னு எனக்கு தெரியாது.
என்ன நோய் இருக்குது. அதனால உடனே நம்ம போக முடியாது. இப்ப அதனால என்னாச்சு, காலதா பரிச்சுன்னா நான், ஆனா தேசதா தேசதா பரிச்சின, காலதா பரிச்சின்னு. ஏன்னா காலத்துல எப்பொழுதும் நான் நித்தியம், நான் நித்தியம் தானே, எல்லா காலத்திலும் நான் இருக்கனே, அதனால நான் நித்தியம். அதனால தேசதா வஸ்துதா பரிச்சேதம் இருக்கு ஜீவனுக்கு. அது ரெண்டு, கடைசியில காலம், காலம் மாத்திரம் எல்லா தேசத்திலையும் இருக்கு, எல்லா காலத்திலையும் இருக்கு, ஆனால் எல்லா வஸ்துவையும் அந்தரியாமியா இருக்கும். அந்தரியாமியா இல்லாததுனால இந்த ஜீவ இந்த காலமானது ஒரு ஒரே ஒண்ணு பரிச்சேர்ந்து ஒரு விஷயத்துல பரிச்சேன், ஜீவன் ரெண்டு விஷயத்துல. அது மாதிரி அசேதனமோ மூணு விஷயத்திலையும் பரிச்சின்னமாக இருக்கு. அதனால அந்த மாதிரி லோகத்துல நம்ம பாக்குற முடிஞ்சோ பாக்குறோம், அத மாதிரி பிரமிதம் லோகத்துல இருக்க வஸ்துக்கள்லாம் இருக்கிற வஸ்துக்கள்லாம். ஆனா இந்த பிரம்மக்கே சதா நிர்மலானந்த தான், எப்பொழுதும் எப்பொழுதும் நிர்மலமா இருக்கு, பயப்பிரச்சனை இருக்கும். அதனால அது மட்டும் இல்லாம ஆனந்த தாமனம், ஆனந்த தாம, ஆனந்த தாம்னா ஆனந்தத்தை தாமாவாக உடையும், ஆனந்தத்துக்கே இருப்பிடம். எப்பொழுதும் ஆனந்தத்தவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, எப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நம்ம ஆனந்த நாதிகளத்துல பார்த்துருக்கோம், இந்த உபநக சுல்லத்தைக்கோ மனுஷ் மாணவ மானுஷா ஆனந்தா ஏ சுகம் ஏகோ மானுஷா ஆனந்தா ஏ சுகம் மானுஷா ஆனந்தா. முதல்ல மனுஷியாள், அப்புறம் மனுஷகந்தர்வாள், தேவகந்தர்வாள், பித்ருக்கள், ஆஜான தேவதைகள், கர்ம தேவதைகள், தேவதைகள், இந்திரன், இந்த தெரிக்கின்றே போங்கோ. முதல்ல நூறு, அப்புறம் நூறு இன்ட்டு நூறு, அதுக்கப்புறம் நூறு நூறு பத்தாயிரம் ஆயிடுச்சு, பத்தாயிரம் இன்ட்டு நூறு ஒரு ஆயிரத்தி லட்சம் ஆயிடுச்சு, பத்து பத்து லட்சம் பத்து லட்சம் ஆயிடுச்சு, அதை நூறு போட்டாக்கா பத்து கோடி நூறு கோடி, இப்படி ஏறிண்டே போகும், ஏறிண்டே போகுது. அதனால எவ்வளோ அதுக்கு ஆனந்தம், கடைசியில போகும்போ எத்தனை கோடி ஆனந்தங்கள், ஒரு கோடி 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 ஆனந்தம். அந்த மாதிரி ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான், ஆனந்த தாமான். அந்த ஆனந்த தாமாவான எம்பெருமானுக்கு பிரம்மத்துக்கு திருசிபிரபி தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேதம்ன்றது மூணு விதமாகவும் வியோகா, யோகம்னு சேர்க்கை, பரிச்சேதம் பரிச்ச அளவு, அளவுன்றது சேர்க்கையே கிடையாது. அயோகம் யோகம்னு சேர்க்கை, அயோகம்னு சேராது, சேராம இருக்குது. சர்வதேச சம்பந்தியா இருக்கு, சர்வகால சம்பந்தியா இருக்கு, சர்வஸ்து அந்தரியாமியா இருக்கு. சர்வதேச சம்பந்தி, சர்வகால சம்பந்தி, அதே மாதிரி என்ன சர்வதேச சம்பந்திகள் நடத்தும், இது மூணு நடத்தும். சர்வகால சம்பந்தி என்னக்கா நித்தியம் நடத்தும், சர்வவஸ்து சம்பந்தி என்னக்கா அந்தரியாமி நடத்தும், தெரியும் மூணு விதமாக இருக்கிறதுனால இந்த தேச கால வஸ்து ரூபமான பரிச்சேதம்ன்றது எந்தருமானுக்கு கிடையாது. அதனால ஆனந்தம்ன்றது எப்பொழுதும் உனக்கு சித்திக்கிறது, இதுதான் ஆனந்த சத்துக்கு அர்த்தம். நிர்மலானந்த தாமனம் சொன்னாக்கா அஞ்சு குணங்கள்ல அவனுக்கு இந்த ஆனந்தம் இருக்க பிறந்தோ அதுதான் அவன் சுரூபம், அதுதான் தர்ம சுரூபம், அதுதான் சுரூபன தர்மங்கள்ல பிரதானமானது. அதனால இங்க வந்து நிர்மல ஆனந்த தாம்னா நயப்புத்தினீகமான ஆனந்தத்தை உடையவன் இந்திரமான் அப்படின்னு சொல்றது. அதனால அஞ்சு விதமான திருக்கல்யாண குணங்கள் இங்கு சொல்லப்பட்டது. அந்த அஞ்சு விதமான திருக்கல்யாண குணங்கள் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு அசேதனம் என்ன, சேதனம் என்ன, காலம் என்ன, இவைகள்லாம் ஒவ்வொரு விதமா பரிச்சேதத்தை உடையது, அளவை உடையது. ஆனால் எந்தனமான் இவைகளை மாதிரி அண்ணன் எப்பொழுதும் பரிச்சேத ரகிதன், அதை சொல்லணும். அதுக்கோசரம் இது வந்து இந்த சத்தியத்தையும் ஞானத்தையும் அனந்தத்தையும் சொல்லப்பட்டது. அதுவும் யாருக்கு என்ன, பரபிரமத்துக்கு. அந்த பரபிரமம் எப்படிப்பட்டது,
நிர்மல ஆனந்த தாமன் பேர். நிர்மல சப்தத்தினால அவனத்வம், ஆனந்த தாமன் சொன்னதுனால ஆனந்தத்வம் சொல்லப்பட்டது. அதனால அஞ்சு விதமான சுரோபணி ரூபக தர்மங்களை அழகாச்சு. பாஷகாரர் கோடிட்டு காமிச்ச சுவாமி தேசிகன் சிவபிரகாசியாச்சார் இவன் ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணிடுவாரு அதே இங்க சொல்றாரு. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் பாருங்க. சத்யத்வம் விஸ்வஹேதோ பஹுவித சிதசித் விக்ரியா ஜாலானே ஞானத்வம் ஞாத்ருபாவாத் ஸ்வர பஹுலதயா புத்ரகாசத்வதஸ்ய சத்யேகாதிஸ்து சர்வம் பிரமிதமிஹ பரிச்சித்திபிஹ பிரம்மணோன்யத் தஜ்ஞானந்த்யம் வியோகாத் ப்ரிதிவிரபி ப்ரிதிவிரபி சதா நிர்மலானந்தாம்னான் கவிதாக்கிர சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலகலே நமஹ.